அழைத்த மரிதவாசர் நடைமை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் அவர்கள் வழியில் நடக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, உங்களை எல்லாம் இன்று வைர கர்த்தராக அமர வைத்திருக்கிறார்கள். எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது வைரம் ஜொலிக்கிறது போல இருக்கு. ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருமே வைரம் எப்படி ஜொலிக்குமோ, மின்னுமோ, ஸ்டார்ஸ் எப்படி மின்னுமோ, ஒருத்தர் முகத்தில் கூட ஒரு டல்னஸ் இல்லாமல் ஒரு பிரைட்னஸோடு உருவாக்கின தலைமையாசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவர் என் மனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் சும்மா சொல்லலை, நான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே பேசுகிறேன். அதாவது தமிழ் மீடியம் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கு இல்லையா. பிரைவேட் ஸ்கூலுன்றது வந்து கான்வென்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு பயங்கரமாக நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து 10th 12th மார்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடிய அக்காலாம் வந்து ஃபுல் மார்க் எடுத்து டாப் ரேங்கில் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீட்டில் பெரிய பெரிய எக்ஸாமில் கூலி தொழிலாளிய பிள்ளைங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுச்சு, செருப்பு தொழிக்கிற தக்கிற தொழில் குரூப் 1 பாஸ் பண்ணிட்டாங்க, ஏழை விவசாயிய பொண்ணு டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு, யாராவது பெரிய பணக்காரட்ட பிள்ளை டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு ஏதாவது பேப்பரில் படுத்துருக்கோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த சூழ்நிலைகள் கிடைக்காது. நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம கொண்டுக்கு வந்துருக்கோம், இருக்கிறத வச்சு நம்ம படிக்கிறோம், நமக்கு கிடைச்ச நோட்ஸை வச்சு படிக்கிறோம், நமக்கு வந்து நம்ம கொடுத்த கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த பேப்பரில் எழுதி அதில் பெஸ்ட் மார்க் வாங்குறோம் இல்லையா. அவங்க அந்த புக்கு இந்த புக்கு இந்த நோட்ஸ் அந்த நோட்ஸ் அத்தனை டியூஷன் இத்தனை டியூஷன் இத்தனை ஆயிரம் செலவு பண்ணுவாங்க, பட் நம்ம மார்க்கை விட கம்மியாக தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ எல்லா ஸ்கூல்லையும் இது நடக்குதா? கிடையாது. மாணிக்க மாதம் போல் இந்த நடுநிலை பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைங்களுக்கு போல் இருக்கிற ஒரு சில சூழல் மட்டும்தான் இப்படி நடக்குது. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கிஃப்டாக நமக்கு கிடைச்சிருக்கிறது யார்? நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களும் நம்மளோட ஆசிரியர் உங்களெல்லாம் பட்டை தீட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாளும் முகத்தில் வந்து எவ்வளோ மூஞ்சிக்கு சோப்பு போட்டாலும் பொட்டு வச்சாலும் பூ வச்சாலும் அழகு கிடைக்காது. நம்மளோட கல்வி, நம்மளோட அறிவு, அது மட்டும்தான் நம்ம முகத்தில் என்னவா இருக்கும்.